வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விட்டா சேனல். ஸோ ஒரு மூணு செஷன் எடுக்கலன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எடுக்கலை. மூணு செஷனாக ரெண்டு நாள் எடுக்கலை, அப்படி தானே? சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. கொஞ்சம் ஓவர் ஹீட்டில் கொஞ்சம் கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து ரொம்ப வலி கொடுத்துருச்சு. அதனால் அந்த ரூமில் என்னால் உட்காந்து ஒர்க் பண்ண முடியல, மற்ற ஒர்க்கும் பண்ண முடியல, இதுவும் பண்ணல. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா நார்மலாக இருந்துச்சு. அதான் சரி, அந்த ஃப்ளோவிலே கொஞ்சம் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுனால திருப்பி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இப்போ போன ப்ரோக்ராமில் வந்து நம்ம ஒன்லி ஃப்ளோன்னு பாட்டணும், கரெக்டாக? அதிலலாம் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. பட்டு இன்னும் நான் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் படிக்கலை. எங்கள் மாடரேட்டரும் அவரும் இந்த அத்தாரிட்டி கொடுக்காதனால அவரும் படிக்கலை. அவர் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, அநேகமாக மார்னிங் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ அப்போ நம்ம அதை பார்க்கலாம். இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது டாபிக் வந்து அன்லெஸ் ஆர் அன்டில்னு சொல்லுவாங்க பொதுவாகவே. அன்லெஸ் இல்லைனா அன்டில், ரெண்டுமே வந்து ஒரே பொருளை கொண்டது, தவிர அல்லது ஒழிய, கன்ஜெக்ஷன் வார்த்தை, சரிங்களா? இது வந்து எந்த வார்த்தையிலேருந்து எதற்காக இந்த வார்த்தை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஈக்குவல் டு அன்லெஸ் ஆர் வந்து ஈக்குவல் பண்ணிங்கன்னா, எதை ஈக்குவல் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் நாட். ஒரு சென்டென்ஸில் இஃப் நாட்டுங்கிறத நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக அன்லெஸ் யூஸ் பண்ணலாம். புரியல? சரி பாருங்க. இப்போ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வாக்கிய அமைப்பு, கடினமாக உழைக்காவிட்டால் நீ வெற்றியடைய மாட்டே, வெற்றி நீங்கள் வெற்றியடைய மாட்டீர்கள், நீங்கள்ங்கிறது யூ, சரிங்களா? இப்போ வந்து பொதுவாக கடினமாக உழை நீ வெற்றி அடைவேன்னு சொன்னால், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் பாஸ். அதனால் என்ன அர்த்தம்? கடினமாக உழைத்தால், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் கெட் பாஸ், அப்படின்னா நீங்கள் வெற்றி அடைவீர்கள், அந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். அதனால தான் யூ வில் கெட் பாஸ், யூ வில் பாஸ்ன்னு சொல்லாமல் யூ வில் கெட் பாஸ். ஏன்னா நீங்கள் ஒரு நிலையை அடைதல் என்பதால் கெட்டுங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்தணும். அப்ஜெக்டிவோட இன்னொரு பரிமாணம் அது, கெட்டுங்கிறது தெரியும் உங்களுக்கு, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறையா புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, நிறையா பேர் அந்த நான் வந்து மொபைல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒய்ஃபு சொன்னாங்க. இருந்தாலும் சத்தியம், அந்த மொபைலில் நான் வந்து என்னோடய நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணும்போது நிறையா பேர், அது பழைய நோட்டிஃபிகேஷன், இந்த ரெண்டு நாளில் என்னன்னு தெரியல, இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார், நல்லா நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால தான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்கவே அது வந்து ஒரு எனக்கு ஒரு உத்வேகம் வந்துச்சு, அது சொல்லணும்ல. ஸோ அப்படி இல்லாமல், அதாவது பாசிட்டிவாக சொல்லாமல் நெகட்டிவாக சொல்கிறேன் பாருங்களேன், கடினமாக உழைக்காவிட்டால். அப்போ இது நான் இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, இஃப் யூ நாட், இல்லை சாரி, இஃப் யூ டோன்ட் ஒர்க் ஹார்ட், கரெக்டாக? நீங்கள் கடினமாக உழைக்காவிட்டால், வழக்கமாக நீங்கள் கடினமாக உழைக்காவிட்டால், யூ வில் நாட் சக்சீடு. என்ன அர்த்தம்? நீங்கள் வெற்றியடைய வாய்ப்பில்லை, வெற்றியடைய மாட்டீர்கள், கரெக்டாக? ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, இஃப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டோன்ட், அதான் நான் சொன்னேன், இஃப் நாட். இஃப்பை யூஸ் பண்ணி நெகட்டிவ் சொல்கிறது, சரிங்களா? அதாவது இந்த சபார்டினேட் கிளாஸில், மெயின் கிளாஸுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை, மெயின் கிளாஸில் நாட் வர்றதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சபார்டினேட் கிளாஸில் நீங்கள் நாட் யூஸ் பண்ணுறீங்க, இஃப்பையும் யூஸ் பண்ணுறீங்கன்னா, சரிங்களா? ஏன்னா ஒரு செயலை செய்தால்னு சொல்லிவிட்டு அதில் நெகட்டிவ் வேறு கொண்டு வரோம் பார்த்தீங்களா, உழைக்கா விட்டால்னா நெகட்டிவ் இல்லை அப்படிங்கிற. ஸோ இதுக்கு பதிலாக என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஹார்ட், அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்டுங்கிறது இஃப் டோன்ட், இஃப் நாட்டுங்கிறது சேர்த்து, ரெண்டையும் சேர்த்து தான் அந்த அன்லெஸ்ங்கிறது வார்த்தை. அன்லெஸ் ஆர் அன்டில், ரெண்டில் ஒரு வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வோன்ட் சக்சீடு. ஓகேவா? வெளிநாட்டுங்கிறத நான் வந்து ஓன்ட்டுன்னு சேர்த்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? அப்போ தமிழ் அர்த்தம் இதுக்கு என்ன? வாட் இஸ் த தமிழ் மீனிங் கேட்டிங்கன்னா, தமிழ் மீனிங் வந்து, நீங்கள் கடினமாக உழைத்தால் தவிர, கடினமாக உழைத்தால் ஒழிய, நம்ம சொல்லுவோம்ல, நீ செஞ்சால் ஒழிய அது நடக்காது, நீ பேசினால் ஒழிய அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட
நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். பட் ப்ராப்பராக இங்கிலீஷில் அதோடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு தெரியறது கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் டெலிவரிங் த சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அன்லஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வோன்ட் சக்சீடு. நீங்கள் கடினமாக உழைத்தால் தவிர தேர்ச்சி பெற முடியாது. சரி, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லாவிட்டாலுங்கிற ஒரு நெகட்டிவ் ஃபார்மே வரல பாருங்க. பட் தவிரங்கிறது நெகட்டிவ் ஆக்சுவலி. விட்டாலுங்கிற அந்த இல்லை என்பது நேரடியாக சொல்லவில்லை பார்த்தீங்களா. உழைத்தால் தவிரன்னு சேர்த்து சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக நெகட்டிவ் ஃபார்ம், தவிரப்படுறது நமக்கு வந்துடும். ஆனால் அந்த சென்டென்ஸில் பாருங்கள், அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஒர்க் ஹார்ட், ஒர்க் ஹார்ட் யூ வோன்ட் சக்சீட். ஓகே, இதோட தொடர்ந்து அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம இதே சேம் டிஃப்ரென்ஸோடையே நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.